Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். நீங்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான நேரம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் எந்திரிச்சிக்கலனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ போன தடவை விட இந்த தடவை உங்களோட மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, இதை பற்றின விஷயத்தை நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம். போன தடவை நான் எப்படி உழைச்சேன், இந்த தடவை நான் எப்படி உழைக்க போகிறேன், போன தடவை நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், இந்த தடவை நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வேண்டிய நேரம். என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புரியலை சார். போன தடவை 20 மார்க் வாங்கினதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க, இந்த தடவை 21 மார்க் வாங்குறதுக்கு அல்லது 25 மார்க் 30 மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ படிக்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கீங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்களா, இந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இந்த உலகத்தில் கிளாஸில் பஸ் மார்க் வாங்குறவங்க, ஸ்கூலில் பஸ் மார்க் வாங்குறவங்க, லைஃப்பில் ஜெயிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பிறக்கிறப்பையே ஒரு வின்னராக பிறக்க கிடையாது. அவங்க யாருமே வின்னர்ஸ் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே சமமானது. யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறான், என்ன யூஸ் பண்ணிக்கிறான், எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, ஒரே ஒரு விஷயம் தான், அவன் தயாராக இருந்தான். எதுக்கு தயாராக இருந்தான், உழைக்கிறதுக்கு. எப்படி உழைக்கிறதுக்கு, கன்சிஸ்டன்சியாக, கன்சிஸ்டண்டாக, தொடர்ச்சியாக. ஒரு கார் ரேஸில் வின் பண்ண போகிறது எந்த கம்பெனி காரங்கிற, அது யார் ஓட்டுறாங்க, அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான். எக்ஸாம்ன்றது எல்லாத்துக்கும் காமன் தான். இந்த ஸ்கூல் பையன் பஸ் மார்க் வாங்க, அந்த ஸ்கூல் பையன் கிடையாது, நீங்கள் எப்படி உழைச்சிங்கன்றது தான். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நான் அப்படி படித்தேன், இப்போ செகண்ட் மீட்டமுக்கு நான் எப்படி படிக்க போகிறேன், இது தான். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. நீங்கள் படிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் அமைதியாக இருந்தது போதும், எந்திரிங்க, உங்களால் முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 3 தான், படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வின்னர் ஆகுங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், படிங்க. எப்படி படிக்கிறது சார், எனக்கு அது தெரியல, நான் லைஃப்பில் ஜெயிக்கணும், எல்லாரும் வின்னராக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், அப்போ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதான் செய்யும், அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் கேட்டு பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன் வரப்போ இது எனக்கு தேவையா, ஒரு மொபைல் ஃபோன் அடிக்கிறப்ப பார்த்து அதில் இருக்க இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணும், இது வேணுமா, இதை நம்ம பார்க்கணுமா, இது நம்மளுக்கு லைஃப் யூஸ் ஆகுமா, ஒரு செகண்ட் யோசிக்க கண்ண முடியும். கஷ்டம்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அது வளர்கிற வரைக்கும், சாங்கிற வரைக்கும், எல்லா விஷயமும் கஷ்டம் தான். நடக்கிறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், சாப்பிட்றது கூட கஷ்டம். நீங்கள் அதை எடுத்து பிசைஞ்சு வாயில் வச்சு முழுங்கி அதை வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ஆகி வெளியே வரணும், எல்லாமே கஷ்டம்தான். சாப்பிட்றது கஷ்டம்னு நினச்சி கையிலேருந்து இப்படி எடுத்து சாப்பிட்ணும்னு நினச்சா சாப்பிட முடியாது. பண்ணணும், கன்சிஸ்டன்ஸாக பண்ணணும், கன்சிஸ்டன்சியோட நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் இருக்க போகிறது ஒரு 20 நாள், ஒரு 20 நாளில் ஒரு 4 படம் 3 படம் படிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினைக்காதீங்க, முடியும்னு நினைங்க, உங்களால் முடியும். என்னால் டெய்லி ஒரு 5 வீடியோ போட முடியுதுன்னா கன்சிஸ்டன்சி வேணும்னு என் மண்டையில் தோணுது, அதனால தான். என் மண்டையில் தோணலை அப்படின்னு என்னால் போட முடியாது, ஜெயிக்கணும்னா போட்டு ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் விஷயம் போய் சேரணும் அப்படின்னா நான் பேசணும், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவானும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரியணும், நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வெளியே எந்திரிச்சு வரணும், உங்களால் முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, வெளியே வாங்க. டெய்லி நேற்று 1 மணி நேரம் படிச்சுங்க, இன்றைக்கி 1 மணி நேரம் 5 நிமிஷம் படிக்கிறேன். நீங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். எடுத்தோடனே 5 மணி நேரம் 10 மணி நேரம் யாராலையும் படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, டெய்லி 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 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, டெய்லி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்க தான் சார், பட் அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, படிக்கிறதுக்காக பார்க்குறோம் அப்படி இப்படி. நம்ம என்ன சொன்னாலும் நம்மளோட டைமை சாப்பிட்ற மிக முக்கியமானவர்கள் அவங்க தான். ஸோ உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களால் முடியுன்ற ஒரு தாட்டோட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்திரிக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் காத்துட்ருக்காங்க. எனக்கு தெரியுது, அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நடக்கும். நான் என்ன வேணால் சொல்லலாம், பட் உங்கள் மைண்டில் அது வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயம், படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு வெற்றியாளரை மாற பாருங்கள். இஃப் யூ காண்ட் then who can? உங்களால் முடியாட்டி வேறு யாராலையும் முடியாது. உங்களால் முடியுன்ற ஒரு தாட்டை மட்டும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.